Welcome to HTIS YouTube channel. In the video, 10th standard science physics unit 5 acoustics la next problem pakaporo. 7th subdivision la third sum. Air temperature in the Rajasthan desert can reach 46 degree centigrade. Rajasthan desert la air la irukra adhaadu air udaya temperature undu evlo varaikku reach pannona 46 degree centigrade varaikku reach pannum kuduthirukanga indha question la. What is the velocity of sound in air at that temperature? Andha temperature la அந்த டெம்பரேச்சர் உடைய காற்றுல சவுண்ட் ஏதாவது ஒரு சத்தம் போகுதுன்னா அதோடைய வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்ப டெம்பரேச்சர் மூலமா வெலாசிட்டி வந்து மாறுபடும். இது வந்து உங்க புக்ல பேஜ் நம்பர் 61ல இருக்கு. இந்த ஃபார்முலாவும் உங்க புக்ல பேஜ் நம்பர் 61ல இருக்கு. இப்ப இங்க கொடுத்திருக்கிறது உங்களுக்கு என்னன்னா வி நாட் இல்லைன்னா வி ஜீரோன்னு சொல்லுவாங்க. அட் 0 டிகிரி சென்டிகிரேட் 331 மீட்டர் பர் செகண்ட்ன்றதுதான் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் அட் 0 டிகிரி சென்டிகிரேட். நம்ம குவெஸ்டின்ல எவ்வளவு கொடுத்திருக்காங்க 46 டிகிரி சென்டிகிரேட்னு கொடுத்திருக்காங்க. சோ அந்த ஃபார்முலாவை மட்டும் எடுத்து அந்த ஃபார்முலால நமக்கு என்ன டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்களோ அதை தான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ இங்க பாருங்க V நாட் அது வந்து கொடுத்தது இங்க கொடுத்ததை அப்படியே எடுத்து எழுதிருக்கோம். கிவன் ஃபார்முலா வந்து VT. Tனா என்ன அர்த்தம்னா நமக்கு என்ன டெம்பரேச்சர் மாறுதோ அதை இங்க போடணும் ஈக்குவல் டு V நாட் இல்லனா V 0 அதோட வேல்யூ வந்து 331 அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். பிளஸ் 0.61 தான் இது வந்து இந்த ஃபார்முலால உள்ள நம்பர். சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். இன்டூ இங்க எதுவுமே கொடுக்கலாம் இங்க இன்டூ இருக்குன்னு அர்த்தம். இன்டூ டி டி ஃபார் டெம்பரேச்சர். சோ இங்க நல்லா பாருங்க இந்த டீயும் இங்க போடுற டீயும் டெம்பரேச்சரை குறிக்குது. அதுதான் மாறுபடுது. அதுக்கேத்த மாதிரி தான் நம்ம இப்ப வெலாசிட்டியை கண்டுபிடிக்க போறோம். சோ வெலாசிட்டி சில ஸ்கூல்ல வந்து டீனே அப்படியே வச்சு சால்வ் பண்ணிருப்பாங்க. இதை நீங்க 46 போட்டாலும் தப்பு கிடையாது. VT or V46 equal to V naught க்கு பதிலா 331 அதான் இங்க எழுதி இருக்கோம். பிளஸ் 0.61 அது ஃபார்முலால இருக்கு இன்டூ டி. டியோட வேல்யூ வந்து 46. சோ இங்கேயும் இங்கேயும் ஒரே நம்பர் தான் இருக்கணும். அதை வச்சு நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு இடத்தையும் ஒரே நம்பர் தான் இருக்கணும். நம்மளே சம்ல ஏதாவது தப்பு பண்ணா கூட நம்ம கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சு படிச்சலாம். 331 நெக்ஸ்ட் ஸ்டெப் பிளஸ் 0.61 இன்டூ 46. இப்ப இத டெசிமல் பாயிண்ட்ல இருக்கு அதை மல்டிப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு பண்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படியே பண்ணலாம். மேக்ஸ் நிறைய விதத்துல போடலாம். இப்ப இந்த ஸ்டெப்பை மட்டுமே நிறைய விதத்துல போடலாம். சிம்பிளா நிறைய பேருக்கு வந்து டெசிமல் பாயிண்ட் கஷ்டம்ன்றதுனால சிம்பிளா டெசிமல் பாயிண்ட ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நம்பரை மட்டும் எடுத்துங்க 61 இன்டூ 46 அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொண்டு வந்துருங்க. இது நான் எதுக்காக உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன்னா சில பேருக்கு ஸ்லோவா படிக்கிறவங்க இல்ல சில பேருக்கு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்காக மட்டும்தான் இது மாதிரி நான் போட்டு காமிச்சிருக்கேன். நல்லா படிக்கிறவங்க எனக்கு இதெல்லாம் தெரியும்ன்றவங்க அடுத்தடுத்த ஸ்டெப் அப்படியே பாத்துக்கலாம். சோ 61 இன்டூ 46 2806. ஆனா இப்ப இங்க பாருங்க இங்க வெறும் 61 நம்ம எடுத்திருக்கோம். ஆனா 0.61 தான் இந்த ஸ்டெப்ல இருக்கு. அப்ப ரெண்டு பாயிண்ட் வந்து முன்னாடி போனோம். இப்ப இந்த நம்பர்ல எதுவுமே டெசிமல் பாயிண்ட் கொடுக்கலன்னா என்ன அர்த்தம்னா டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்குன்னு அர்த்தம். நம்மளுக்கு குவெஸ்டின்ல டெசிமல் பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப இதுல இருந்து எத்தனை தூரம் போனோம் 1 2. சோ 2 பொசிஷன்ஸ் போனா நம்ம முன்னாடி வந்துடலாம். அதை தான் இங்க பண்ணியிருக்கேன். அந்த 2 பொசிஷன்ஸ் தான் நம்ம வந்த ஆன்சர்லயும் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். நான் இந்த ஸ்டெப் மட்டும் திரும்ப சொல்றேன். ரொம்ப சிம்பிள் 2 ஸ்டெப்ஸ். ஏன்னா வந்து நம்ம 0.61 எடுத்து 61 எடுத்திருக்கோம். அதனால அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு நம்ம ஆன்சரை மாத்தணும். டெசிமல் பாயிண்ட் எவ்வளவு தூரம் எடுத்தோமோ அதுக்கு திரும்ப ரிவர்ட் பண்ணணும். திரும்ப மறுபடியும் அதே மாதிரி மாத்தணும். சோ இந்த இடத்துல ரெண்டு டெசிமல் பாயிண்ட் இருக்கு. அந்த ரெண்டு டெசிமல் பாயிண்ட இப்படி மூவ் பண்ணிருக்கோம். சோ 28.06 தான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். டெசிமல் பாயிண்ட ரிமூவ் பண்ணாமலையும் பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ண தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுங்க. கஷ்டமா இருக்குன்றவங்க டெசிமல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. 61 இன்டு 46 சம் போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சுங்க. மல்டிப்ளை பண்ணி அந்த ஆன்சர்ல எத்தனை டெசிமல் பாயிண்ட் இருக்கோ அதை ஆன்சர்ல மாத்திக்கோங்க. சோ 28.06 இது எல்லாமே மீட்டர் பர் செகண்ட் தான். இந்த ஃபார்முலால மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட் மீட்டர் பர் செகண்ட். சோ கடைசியா ஆன்சர்லயும் அதே வந்துருச்சு 331 பிளஸ் 28.06 இதை ஆட் பண்ணணும். அதையும் நான் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்ப இதுலயும் பாருங்க இதெல்லாம் பேசிக். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. எந்த சம்லயா இருந்தாலும் உதவும். இப்ப இங்க எதுவுமே பாயிண்ட் இல்லனா டெசிமல் பாயிண்டே இல்லனா கடைசியா இருக்குன்னு அர்த்தம். அந்த டெசிமல் பாயிண்ட் வச்சு நம்மளே கூட ஜீரோ போட்டுக்கலாம். எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்கலாம். ஏன்னா டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற வெறும் ஜீரோ மட்டும் இருந்ததுன்னா அதை எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம்.
So 331.20 போட்டிருக்க நான். ஏன்னா இங்க ரெண்டு இடம் இருக்கு, ரெண்டு லொகேஷன் இருக்கு, 01 இருக்கு, 61 இருக்கு, 01 61. அப்ப ரெண்டுத்துக்கும் நேர் நேரா ரெண்டு ஜீரோ போட்டுட்டேன். மீதி எல்லாம் ஈஸி, அடிஷன் பண்ணி 359.06 வந்துருச்சு. ரொம்ப ஈஸியான சம்மு. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், குவெஸ்டினை படிச்சு புரிஞ்சுக்க தெரிஞ்சா போதும், பேசிக் மேக்ஸ் தெரிஞ்சா போதும், ரொம்ப சிம்பிள். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.